ஹாய், இந்தியா பிரைட் சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த படத்தோட இன்னும் கேஸ்ட் பார்க்க வந்திருக்கோம். முல்லை சார், ஹாய் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம் எங்களுக்கு? நான் கேட்குறேன் சார், உங்களுக்கு எப்படி சார் இந்த படம் ஒர்க் பண்ணீங்க? எப்படி போயிட்டுருது? எப்படி பண்ணி என்ன என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? எப்படி பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வருவோம், காமெடி பண்ணுவோம்னு நினச்சிருந்துருப்போம்ல. அதுதான் எங்களை இந்த இந்த படத்தில் கூடும்போது வெவ்வேறு ரோலுக்கு விட்டாங்க. பட் அவர் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு, நான் பண்ணேன். ஆனால் வந்து காமெடி இல்லை, வில்லனாக பண்ணியிருக்கேன். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருப்பாங்களேன், நம்ப முடியல. மூஞ்ச பார்த்தா காமெடியே ஒத்துக்க முடியாது, இதில் வேறு வில்லன் வேறையான்னு கேட்குறீங்க எல்லோரும் மைண்ட் வாய்ஸும். என்னென்ன தலைவா, காமெடியிலே வில்லனாக வந்து ஒரு லவ்வை பிரிக்க போய் அடி வாங்கிட்டு ரத்தமும் சகதியமாக வெளியே வரதான் கேரக்டரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது நீங்கள் யோசித்த மாதிரியே உங்கள் முகர கட்டிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் யோசித்த மாதிரியே நான் அங்கே போய் கேட்டு இதெல்லாம் வேணாம் சார், இல்லை இல்லை பண்ணுங்கன்னு பண்ணிட்டோம். ஸோ நல்லபடியாக வந்திருக்குது. சூப்பர் சார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக காமெடி தான் ட்ரை பண்ணிட்டு காமெடியில் தான் இருந்திருக்கீங்க. முதல் டைம் வந்து நீங்கள் வில்லனாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு சேஞ்ச் அது எப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதை? ஆமாம், படம் டீம் கேட்டாலே என்ன என்ன ஓடி ஓடி உதைப்பாங்க, எது வில்லனான்னு. அதாவது வில்லனாக காமெடியில் வில்லன், அந்த சீனில் நான் வில்லனாக இருப்பேன். உண்மையிலே எனக்கு ஒரு இதுதான், சரி இது ஒரு வித்தியாசமான ரோல் இல்லை, நம்ம ஜாலியாக பேசி எல்லாரையும் கலாச்சிட்டு போகிறத விட அங்கே போய் ஒரு காமெடி பண்ணி அதில் வில்லனாகி அவங்கள பிரிக்கலான்னு பார்த்து தெரியாமல் ஒரு கேங்கில் மாட்டி அடி வாங்கி கை காலெலாம் உடஞ்சி வெளியே போகிற அளவுக்குனா அது நமக்கே நல்லா இருந்தது, புது ட்ரெண்டாக இருந்தது. பட் ஆனால் வில்லனு நீங்கள் செட் ஆவீங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், இதுக்கப்புறம் மேற்கொண்டு வில்லன் கேரக்டர்ஸ் நிறையா இதுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை காமெடி ஜானியராக இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை, நடிக்க வந்துட்டாலே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவங்க ஏற்றுக்கணும். இன்னொன்று, டைரக்டர் மைண்டில் செட் ஆகணும், இவன் முல்லை வந்து வில்லனுக்கு செட் ஆவானா, இல்லை காமெடியே பரவாயில்லையா, இல்லை வேறு ஏதாவது அண்ணன் சித்தப்பா மாமன் தந்தி இந்த கேரக்டரில் போகலாமா அப்படிலாம் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க நான் அதுதான் தலைவர் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் வந்து தண்ணியாக வரோம், தண்ணியாக வரோம். நீங்கள் சொம்பில் ஊற்றுனா சொம்பு, என்ன சொம்புன்னு நினச்சிக்காதீங்க. சொம்பில் ஊற்றுனா சொம்பாக நிற்போம், தவளையில் ஊற்றுனா தவளை, இல்லை டம்ளரில் ஊற்றுனா டம்ளர். ஆக மொத்தம் தண்ணியாக நாங்கள் வரதை நீங்கள் ஏதாவது உருவாக்கலான்ட்டு டைரக்டர் பொறுப்பு ஒப்படைச்சிடும். ஆடியன்ஸ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா எதில் ஒன்றாலும் போகலாம் தலைவர். கண்டிப்பாக சார், மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படம் எங்கள் டீம் சார்பாகவும் இந்த படம் வெற்றி பெறவா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரைட்ஸ்க்கு. ஆமாம், இந்தியா ப்ரைட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எண்டில் வணக்கம் சொல்கிற மாதிரி, முதலையும் வணக்கம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார், அதனால் அப்போ சொல்ல, இப்போ எண்டில் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன், உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ தொடர்ந்து இதில் நிறைய ஷோஸ் வருது, நிறைய இன்டர்வியூஸ்லாம் வருது, தொடர்ந்து பாருங்கள். வழக்கம் போல் யூடியூப்பை திறந்தால் அவங்க சொல்ல வேண்டியது கிளைமேக்ஸில் அதை போட வேண்டியது, தயவுசெய்து நம்ம போடணும், இல்லைனா என்னோடய பேட்டியை போட மாட்டாங்க. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் முடிஞ்சால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.